இது என்ன மீன் இது? இது இல்லக்கா, ஒரு கிலோ 400 ரூபா, ஒன்னு 800 இருக்கு. 700 ரூபா குடுத்துறவா? இல்ல இல்ல, சரி அக்கா குடுங்கக்கா. அத அக்கா 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 சரி, இது வாங்கிட்டீங்களா? ரெண்டும் 200 ரூபா வாங்கி கொடுக்க. சூப்பரா இருக்கு. 100 ரூபா வாங்கிக்கோங்களா. இங்க பாருங்க, இது வந்து உயிரோட இருக்கு பாருங்க, ஐஸ்லயே உயிரோட இருக்கு. சமயம் மேஞ்சிட்டு இருக்கு. இல்ல குட்டி குட்டி வவால் காணா கட்டை. கொஞ்சம் ஐஸ் போடுங்க. 10 ரூபா ஐஸ் இல்ல, அதனால கம்மியா இருக்கு. இல்ல இல்ல, 3 மணி நேரத்துல வீட்டுக்கு போயிடுவோம். 3-4 மணி நேரத்துல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜகோத்தமன் கிச்சன். நான் ஃபிஷ் வந்து வாங்கி பிளாக் போட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்க. சரி, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, கோவளம் போய் பெரிய பெரிய மீனை வாங்கி பிளாக் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஊருக்கு வர ஆரம்பிச்சதுல இருந்து கோவளம் போறதே கட் ஆயிடுச்சு. சரி, இன்னைக்கு வந்து நாம மொடசலோட ஃபிஷ் மார்க்கெட் அங்கதான் வந்து வந்திருக்கோம். ஒரு வாரம் ஸ்டே பண்ணியிருந்தேன் ஊர்ல. சரி, என்னென்ன வாங்கிட்டு போலாம், இது புரட்டாசி மாசம் வேற, மீன் விலை எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு உள்ள வந்தோம். செம்ம சீப்பு. மொத்தமா வந்து நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்னா 1200 ரூபா தான் செலவு பண்ணிருக்கேன். திருப்ப சொல்றேன், மொத்தமா நான் 1200 ரூபா தான் செலவு பண்ஞ்சிருக்கேன். அதாவது மெட்ராஸ்ல 1 கிலோ வஞ்சிர மீனோட விலையை கொடுத்து கனவா, எறா, நெத்திலி, வஞ்சிரம், வவ்வாலு, இவ்வளவு பெரிய டைகர் எறா, இந்த மாதிரி சீப்பா எங்க ஊர்ல மட்டும்தான் கிடைக்கணும் இல்லைங்க. நிறைய கிராமங்கள்ல, கன்னியாகுமரி சைட்ல எல்லாம் கூட கிடைக்கும். சென்னையில இருந்து இந்த மாதிரி டிராவல் பண்ணி வரும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணவே கூடாது. இங்க நான் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன், இந்த மாதிரி நல்ல உயிர் எறா, உயிரான லைவ்லி ஃபிஷ் ஐட்டம்ஸ் வந்து கிடைக்கிறது தான். இங்க தங்கும் போது கண்டிப்பா நான் ஒன்னொன்னுத்தையும் சமைச்சு உங்களுக்கு விளாக் ஷேர் பண்றேன். மார்க்கெட் போயிருந்தப்போ அங்க இருந்தவங்களும் அதான் சொன்னாங்க, மீன் மீனா இந்த அம்மா வாங்கிட்டே இருக்காங்க, பூச்செடியா காமிச்சிட்டே இருக்காங்க, வேற எதுவும் சமைக்கிறதுலாம் காமிக்கவே மாட்டாங்க, வீடியோஸ் போட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சோ எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நல்லா பெருசு பெருசா ஏறாலாம் சமைய ஜொலிச்சிட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அக்கா இது கடல் வரலா? எவ்வளோக்கா அது? கடல் வரல சேர்ந்ததா? வஞ்சிரம் இருக்கு கிலோ நான் கொஞ்சம் தள்ளுங்கண்ணா. இது என்ன மீன் இது? இது இது என்ன மீனுக்கா? மீன் பேரு? சரி, எனக்கு 1 கிலோ வஞ்சிரம் போடுங்களா. ஒரு கிலோ 1 கிலோ நிக்குதாக்கா? 1 700 இருக்கா? தெரியவே இல்லை எனக்கு. 1 800 இருக்கு. ஆமா, 1 கிலோ 400 ரூபா, 1 800 இருக்கு. 720 இருக்கு மீன். 700 ரூபா குடுத்துறவா? சரிக்கா, நான் வாங்குறேன். இதுல பெருசு பெருசா வருது, இதை விட சின்னதா? அந்த கனவா, கனவா எவ்வளவுக்கா? 130 நல்ல ஷைனிங்கா இருக்கு. மாடி தோட்டமா? ஆமா, ரொம்ப சந்தோஷம். இது குடுங்கக்கா 1 கிலோ. நேத்து தான் சாப்பிட்டோம் வாங்கி சமைச்சு. இது குடுங்க 1 கிலோ. பெருசா இருக்கு, அது வாங்கி முழுசா வரக்கா? 1 கிலோ மீன வாங்க சமைக்கிற சாப்பிடற வேலைதான்.
ஒரு கிலோ கேக்குறாங்க. ஆமா, சமைச்சு சமைக்கலாம் காட்ட மாட்டாங்க, வெறும் மாடி தோட்டத்துல பூவை மட்டும் தான் காட்டுறாங்க. பூவை தான் காட்டுறாங்க, சமைக்கிறதே காட்டுறாங்க. அதுலயே வாங்கிக்கிறீங்களா? இது வம்மாள் வாங்கவா வேணாமா? முழுசா வரக்கிறதுக்கு ஒரு கிலோ 400 ரூபாயா? சொல்லி ரேட் சொல்லி கொடுங்க. ஹோல்சேல் ரேட்டு 400 ரூபாங்கிறது. கறி குடுக்கறதெல்லாம் 400 ரூபாய்தான் கொடுப்பாங்க. இல்ல இல்ல, சரி அக்கா கொடுங்கக்கா. அக்கா தான் அக்கா, அக்கா அக்கா கொஞ்சம் ஒரு கிலோ பெருசா 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 வாங்கிருக்காங்க. ஓடிட்டு இருக்குதா? அப்படியா? வாங்குவோம். அவங்க வந்து எங்கடையோ எந்த மாதிரி கனவா பாரு, புதுசு புதுசா இருக்கு. ஒரு கிலோவா? ஒரு கிலோ தான் இருக்கு. போடுங்க. அப்படியா? ஒரு கிலோ கம்மியா இருக்கு. தொள்ளாயிரத்துக்கு கொடுக்கவா? எவ்வளோ? சரி, எல்லாம் ஒரு வியாபாரம் பண்ணுவோம். என்ன பெருசா இருக்கு யாராவது கேக்குறான்னு ஐயா? அவ்வளோ பெருசுலாம் வந்து இப்ப கிடைக்குமா என்னன்னு தெரியலையே. போட்டு போகுமான? இது வாங்கிட்டீங்களா ரெண்டும்? இல்லையா சமைக்க? அப்படியா? ரெண்டு 200 ரூபாயாம? அங்க பாருங்க. இது இவங்க வியாபாரிட்ட கொடுத்துட்டீங்களா யாராவ? ரெண்டு இருக்கு. சூப்பரா இருக்கு. நீ கேட்டது தோர்க்கு பேர் ரெண்டு. அவங்களுக்கு இன்னும் காசு தரல. யாரா? ரெண்டுதான் இருக்கா? நெத்திலி இருக்கு. நெத்திலி வேணுமா? ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. எவ்வளவு எவ்வளவு அது? அத்த 300 ரூபாயா? வாங்கிக்கலாமா? ஸ்டோர் பண்ணா 20 டேஸ் இருக்கும். அப்படியே அந்த அங்க இருந்து இங்க எடுத்துட்டு வந்து கூட செஞ்சு சாப்பிடலாம். சரி, இது ரெண்டும் அதுல கொஞ்சம் பாதி போடுங்க. அதுல இது ரெண்டு வேணுமா? போடு அதுல. ஆ சரி, 100 ரூபாய் வாங்கிக்கோங்களா. உங்க 20 ரூபா அத்தைக்கு லாபம்.
அவங்களுக்கு தானா? ஒரு கிலோ 1000 ரூபாயா? அந்த 1000 தானே அது. நண்டு மேஞ்சிட்டு இருக்கு பாரு. இப்ப இங்க வந்தா எல்லாமே கிடைக்குது, நண்டு யாரா கனவா. அவங்களுக்கு நான் என்ன காசு தரலையே, அவங்க காணோம். அரை கிலோ போடணுமா? அரை கிலோ கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க. இது பாருங்க, இது வந்து உயிரோட இருக்கு பாருங்க, வயசுலயே உயிரோட இருக்கு, சமயம் மேஞ்சிட்டு இருக்கு. இதுல குட்டி குட்டி வவால் காணா கட்ட சமயம் இருக்கு. இது வந்து நான் நெத்திலி வாங்குறேன், நெத்திலி யாரா. இதுவும் காணா கட்ட தான். இங்க பாருங்க, மீனை வாங்கிட்டு வந்து வச்சாச்சு நெத்திலி. அந்த 2 இயரா குட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் மீன். இப்போ வந்து நான் ஐஸ் போட போறேன். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இன்சுலேட்டட் சில் பாக்ஸ். அதில் வந்து நான் 10 ரூபாய்க்கு ஐஸ் வாங்குறேன். பரவாயில்லையே, நிறைய இருக்கு. இதை இருங்க தரேன் காசு, பாக்ஸ் வந்து தரங்கி பாருங்க. இதை வந்து பாக்ஸில் வச்சுட்டு நம்ம ஐஸ் போடணும். அப்போ 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு இந்த உயிர் மீன் எல்லாம் அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். போட்டுட்டா? கவர் வேண்டாம், பாதி ஐஸ் போடுங்க ஃபர்ஸ்ட். இதில் கொஞ்சோண்டு ஐஸ் போடுங்க. பாக்ஸ் பத்திரம் போடுங்க, போடுங்க, போடுங்க. ஆ, அப்படியே விட்டுருங்க, அந்த கவரோட அப்படியே அந்த மீன் எடுத்து வைங்க. 10 ரூபா ஐஸ் இல்லை, அதனால கம்மியாக இருக்கு. மீன் மீன் எடுக்காதீங்க வெளியே, அப்படியே வை, அதையும் எடுத்து வை. இதுக்கு மேலே அந்த மீதி ஐஸ் கொட்டிடுங்க. இல்ல இல்ல, 3 மணி நேரத்துல வீட்டுக்கு போயிடுவோம். 3-4 மணி நேரத்துல அவ்வளவுதான், மூடிடல. ஏன் அது இருந்து கொட்டினா என்ன ஆகும்? ஐஸ் அப்புறம் லேட்டா பிடிக்கும். ஓ, அப்படியா? சரி சரி. இப்ப கார் இருக்கு, நம்ம ஊருக்கு போலாம். போய் கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சு செம்மையா உயிரா இருக்கும். எல்லாம் எல்லாமே உயிர் தான். இப்போ ஃப்ரீசரில் போட்டோன்னா 10-15 நாள் நம்ம அதை சாட முடியும். இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு வைக்கணுமா? எவ்வளோ திங்ஸ் பாருங்கள். என் கார் டிக்கிக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் ஒரு நாள் உங்களுக்கு வ்ளாக் தான் போடணும். ஊருக்கு போகிறோம் பார்த்தீங்களா, ஊருக்கு போகும்போது என் கார் டிக்கி இப்படிலாம் ஃபுல்லாக இருக்கும். இதில் முக்கியமான ஒன்று காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. எறும்பு இருக்கிற மாட்டுச்சாணம், தேங்காய் புண்ணாக்கு, ஐயோ ரொம்ப மோசமாக இருக்குது. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.